ब्रह्माण्डछत्रदण्डः शतधृतिभवनाम्भूरुः नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमर सरिपट्टिका केतुदण्डः ज्योतिश्चक्राक्षदण्ड त्रिभुवन विजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदण्डः इन्द पारि अ மரீச்சி மரீச்ச மகரிஷியா அவரோட இது வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அவரோட சொல்லிட்டு இருந்தார் இருக்கிற எப்படி அந்த கணிகாஸ்திரி இவரை வந்து ஏமாத்தி அதனால தான் வந்து ரொம்ப ஒரு அஹ் அச்சிராதேவ சக்கியகா ஆத்மா துவதர்த்த ஆஹ் இந்த இடத்துல முடிச்சோம் இல்லையா ஆஹ் சுவசக்தி आम् स्वशक्ति निषिक्तम् रागम् उद्धृत्य तया एव बन्धक्या महद्वैराग्यम् अर्पितम् अचिरादेव शक्य आत्मा त्वदर्थसाधनक्षमः कर्तुम् அசியாமேவ தாவது அபகார வருமாட்ட மரீஜ மகர்ஷி காரியத்தை வந்து பண்றதுக்கு முதல்ல நான் என்னுடைய ஆத்மபலத்தை வந்து சரிப்படுத்தணும் அதனால ஒரு பெரிய வைராக்கியத்தை அவ கொடுத்துருக்கா அதை வச்சுட்டு இப்ப ஆத்மபலத்தை நான் வந்து விருத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு வேணுங்கிற காரியத்தை நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பண்றேன் அது வரைக்கும் இந்த அங்க தேசத்தினுடைய புரி நகரமான சம்பாங்கிற ஒரு சிட்டியில வந்து நீ இரு வச அப்படின்னு சொல்லி அபகாரவர்மாக்கு சொல்றார் அதுக்கப்புறம் வந்து ராத்திரி பொழுது கழிச்சு அடுத்த நாள் காரத்தால கிளம்பி அந்த அங்கபுரியில போய் இருக்க போறான் அங்க போகிறச்சு ஒரு பௌத்தனை பார்க்க போறார் அங்க பௌத்தன் வந்து ரொம்ப ஒரு இந்த நிலை இருப்பார் அந்த பௌத்தன் மோசமான நிலைமை அதாவது ஒரு அஹ் அழுக்கா அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருப்பார் அடுத்தது அந்த பௌத்தனோட கதை இப்போ

படிக்கட்டுமா இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் படிச்சிடும் ரிஷி முக்தஷ்ட ராக சந்தியாத்வேன சந்தியாத்வேன அஸ்புரத் தத் கதா தத் கதாத் அத்த வைராக்கிய வைராக்கியானிவ கமலவனானி சம் ஓகே இப்போ வந்து அந்த அபஹார வர்மாவ சம்பா நகரியில நீ தங்கிக்கோ அப்படின்னு மரீஜ் மகர்ஷி சொன்ன உடனே அத்த தன் இவ ரவிகாதுமா இப்ப சூரியன் வந்து தான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு அது வந்து சொல்ற விதத்துல எப்படின்னா இந்த ரிஷிக்கோ மனசுல இருந்து தமசுங்கிறது அகன்றூட்து இது வரைக்கும் அந்த ரிஷிக்கு வந்து மனசுல தமஸ் குணம் ஜாஸ்தியா இருந்த காரணத்தினால அதுக்குதான் பெரிய ஒரு ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்தார் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் வந்து அந்த ஒரு க்ஷணம் அவர்களுடைய ஒரு மனசுல வந்து தமோ குணம் ஆதிக்கம் ஏற்பட்டு அபரேஷன் அதுக்காக அவரை வந்து ஃபுல்லா நம்ம வந்து சொல்லக்கூடாது அதுல ஏதோ ஒரு ஒரு இந்த சம்ஸ்கார விசேஷத்தினால ஏதோ ஒரு காரியம் நடந்ததுங்கிறதுனால அவரை இது பண்ணக்கூடாது அந்த ஒரு தமசு இருந்தது இல்லையோ அவருடைய அந்த ரிஷியினுடைய மனசுல இந்த கணிகாஸ்திரி பின்னாடி போனதுனால சோ தன் மனஸ் அந்த அவருடைய மனசுல இருக்கக்கூடிய தமஸ் அது என்ன ஆயிடுச்சு இப்போ சியூதம் அது வந்து சோ தன் விலகி எடுத்துங்க மனசி அந்த ரிஷேகே மனசி யாசித்து தன் மன தமஹா சியூதம் அது விலகி அது விலகினது இப்ப வந்து இந்த சூரியன் கிட்ட ஒட்டின்ற போறதோன்னு சூரியன் பயந்துண்டானா அதனால சூரியன் வந்து அஸ்தமனமாச்சான் தன் மன அந்த ரிஷியனுடைய மனதிலிருந்து தமசு இருட்டு அந்த இருட்டினுடைய ஸ்பர்ஷம் அந்த ஸ்பர்ஷத்திலிருந்து ஒரு பயத் காரணமாக பியா இங்க திருத்தியா வந்து ஸ்பர்ஷ பியா இவ இவன்னு போடுறதுனாலே அங்க வந்து உத்ரேஷ அலங்காரம் ஆஹ் தன் தமஸ் ஸ்பர்ஷ பியா இவ ரவி அஸ்தம் இந்த ரிஷியனுடைய மனசுல இருந்து விலகின தமசு தன்னை வந்து தொற்று போறதோங்கிற பயம் காரணமாக ரவி சூரியன் அஸ்தம் அகாத்து அஸ்தமனம் ஆனா ரிஷி முக்த ராகா அந்த ரிஷியினால் விடப்பட்ட ராகம் ராகம் இங்க வந்து ஸ்லேஷ ரெண்டு அர்த்தம் ஒண்ணு அவருடைய மனசுல இருக்கக்கூடிய ராகம்ங்கிறது அட்டாச்மெண்ட் அதே ராகம் இங்க சந்தியா காலத்துல ஒரு செவப்பு கலர் சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுன்னா சந்தியா வேளையில அங்க வந்து வானத்துல செவ் சிவப்பு தட்டும் அந்த செவப்பு இந்த ரிஷியனுடைய மனசுல இருந்து ரிஷியினால் விடப்பட்ட ராகமோ அப்படின்னு இங்க வந்து உத்ரேட்சா கம்யம் உங்களுக்கு ஸ்லேஷையினால ஸ்லேஷையோட சேர்ந்த உத்ரேக்ஷா கம்யமா இருக்கணும் உம் இவர் ரொம்ப இந்த வியாக்கியானங்கள்லாம் அலங்காரம் டீலே பண்ணல நம்மதான் பாத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா கம்மி உங்களுக்கு காதம்பரிய கம்பேர் பண்றது தஷ்குமார சரித்திரத்துல கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இதை விட அழகு வந்து இருக்கு அங்கங்க அப்படி ஒரு ஒரு இது வரும் சந்தியாத்வேன அஸ்புரத் ரிஷி ச ராக ரிஷியினால் விடப்பட்ட ராகமானது சந்தியாத்வேன சந்தியாங்கிற ஒரு ஒரு போர்வையில் அஸ்புரத்து ஸ்புரித்தது உம் சந்தியாத்துவேன வந்துருதுல அந்த இடத்துல இல்ல இல்ல அதுக்கு இல்ல உம் சந்தியாங்கிற தன்மையுடன் இருந்ததுன்னு வந்தோ இல்லையோ அதனால என்ன அலங்காரம்னு யோசிச்சேன் உட்ரேஷாவா இருக்க முடியாது பரிணாம அலங்காரம் உம் உம் பரிணாமம் பரிணாமமா பரிணாமம் என்ன ராகவத்த வந்து

அந்த கதையினால இந்த கமலம் தாமரை புஷ்பங்களுக்கே வந்து ஒரு வைராக்கியம் வந்துட்டா மாதிரி இருந்தது கதா தத்த வைராக்கியம் அந்த அவருடைய கதை வந்து கதையினால் கொடுக்கப்பட்ட வைராக்கியத்தை கொண்டவைகளாக இந்த கமல வனானி தாமரை காடுகள் அதுபோல சமக்குச்சன்னு அப்படியே வந்து சுருங்கித்து சூரியன் அஸ்தமனமாறு இங்க தாமரை வந்து வா விடுறது தாமரை மூடுறதுன்னா உலகத்துல இருந்து அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம மனசை வந்து அப்படியே நம்ம மூடிக்கிறோம் வெள்ள விரியல்ல விகாசகா ஏற்படலை இந்த உலகத்துல விகாசம் ஏற்பட்டுதுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேரு இந்த உலகத்திலே இருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வைராக்கியம் வந்தாதான் டிட்டாச்மெண்ட் வந்தாதான் நம்ம மனசை நம்ம வந்து குறுக்கின்றே வருவோம் சோ எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயங்கள்ல நமக்கு வந்து ஈடுபாடு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசு வந்து விரியறது ஏன்னா இந்த மனசு வந்து ஒரு கல்பிரிட்டே மனசு மனசுதானே நமக்கு இங்கேயே இருந்துருத்துனா இந்த சரீரத்திலயே இருந்துருத்துன பிரச்சனை இல்லையே அது வந்து இந்த காது மூக்கள்லாம் எட்டாத இடத்துக்கு கூட அந்த மனசு வந்து விரிஞ்சு போகிறது அது இல்லாத வைராக்கியத்தினாலதான் அதை வந்து நம்ம அப்படியே கே கேப் பண்ணி நம்ம மனசுக்குள்ள நம்ம சரீரத்துக்குள்ள உக்காத்தி வச்சுக்க முடியும் ஆஹ் அப்பா தற்கா தத்த வைராக்கியானி இவ கமல வனானி சமகுச்சன் அப்படியே சுருங்கிடுதான் இந்த கமலங்கள்

இல்ல நான் கையில ரெஜூமி வச்சிட்டேன் அத அமரத்தை வந்து கோட் பண்றார் அந்த அமரத்துல வந்து சந்தியாத்வேனேங்கிறதுக்கு நம்ம வந்து லௌஹித்யம்னு எடுத்துட்டோம் இல்லையா ஆமா அவர் அவர் சபித்ரு ஆ அவர் வந்து பித்ரு பித்ருப்ரசூபம்னு எடுத்துரு அதுக்கு வந்து சந்தியா அப்படின்னா சாயங்காலம் இன்னொன்னு வந்து பித்ரு போடுறோம் ஓ எப்படி அது எனக்கு அது ஒட்ட வரலையே ஏன்னா பித்திர பிரசூகோன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் வந்து உபயோகமா இருக்கக்கூடியதுங்குற மாதிரிதானே வரும் பிரசூத்துவம் கழிச்சே பிரசவ் தட் இஸ் இஸ் அ ஃபோர்த் சந்தியாங்கிற அர்த்தத்துக்கே போட்டிருக்கா இல்ல சந்தியாத்வம்ங்கறதுக்கு போட்டிருக்கான்னு தெ தெரியல ஆமா சந்தியா சமான அர்த்தக்காக சந்தியா பித்ரு பிரசூஹுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பித்ரு பிரசூஹூன்னா பிரசூஹூ ஜனயித்ரி பித்துஹூ ஜனயித்ரி பிதாமகிங்கிற அர்த்தத்துல சொல்ற இது ஒட்டி வராதே ஆஹா அது வந்து நமக்கு இங்க அர்த்தத்துல ஒட்டி வராது ரொம்ப அப்போ இழுத்து பறிச்சு சொல்லணுமோ என்னமோ ரிஷி முக்தகா ரிஷியினால் விடப்பட்ட ராகம் ஆஹ் சந்தியாவாக மாறித்துங்கிறது அந்த செவப்பு கலருக்கு எடுத்துக்கிறோம் ராகம் வந்து இப்போ இங்க பித்திருக்களுக்கு பித்ரு காரியத்துக்கு உபயோகமா ஆயிடுத்து எடுத்துக்கலாம் அதாவது சொல்றது பித்ருகாரியங்களுக்கு உபயோகம்னா ரைச்சிய ஸ்பாத்துல வந்துட்டாருங்கிற அர்த்தத்துல ஒன்னா எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ஆமா அது விட்டுருங்கோ அது ரொம்ப இழுத்து பறிச்சு சொல்ற மாதிரி இருக்கு வேண்டாம் ஆஹ் மேலப்படி अनुमत मुनि शासनस् त्वाहम् मुनाइवः त्वाहम् मुनाइवः सहो पास्यः अमुनाइवः अमुनाइवः सहो पास्यः संध्या मनुरूपा भीहि कत्कथा भीहि अनुशय्य नीतरात्रिः हि प्रत्युन प्रस्था प्रस्थ दाव प्रस्था दाव कल्पे कल्पद्रुम कील कि, कील कि, किसले அருணார் நகராயோதலம் உம் இருக்கட்டும் நகராய உதச்சலம் நகரத்திற்கு நான் கிளம்பினேன் சோ இப்ப என்ன இங்க வந்து அனுமித முனிசாசனாக சோ சாயந்திர வேலை ஆயிடுத்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் சாயந்திர வேலை ஆச்சு கமலங்களும் அஹ் அப்படியே மூடிண்டுருத்து இப்போ இந்த முனிவர் வந்து அவருக்கு அனுமதி கொடுத்ததுனால முனிவரோடைய கூட அபகாரவர்மாவும் சந்தியோபாசனையை செய்துவிட்டு அதுக்கப்புறம் பலவிதமான கதைகளை கேட்டுட்டும் அவரோட கூட படுத்துட்டு ராத்திரி கழிஞ்சதுக்கு அப்புறம் காலங்கார்த்தால நகரத்துக்கு கிளம்பினான் அனுமத முனி முனி முனிசாசனா முனிவர் அனுமதிக்கப்பட்ட முனிவருடைய ஆணையை கொண்டவன் அவன் சோ அதனால அனுமத முனி காட் இது ரிஷி சோ அனுமத முனிசனாவிங்இன் ரிஷிம முனிசாசன அஹம் அஹம்ங்கிறது இங்கே அபஹாரவரமாக்கு போறது அவனோட கதை தானே இந்த உச்சுவாசத்துல பாத்துட்டு இருக்கோம் சோ அனுமத முனி முனிசாசனா தூ அஹம் சந்தியாம் உபாசிய சந்தியாம் அதோட இங்க சோ அமுனைவ அமுனைவசாங்க ரிஷினா சஹா இந்த ரிஷியுடன் கூட சந்தியாம் உபாசிய சந்தியாவை உபாசனை செய்துவிட்டு ச சந்தியாவந்தநாதிகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுரூபாபிகி கதாபிகி தம் அனுஷைய நீதராத்திரிகி இப்ப அனுரூபாபிகி கதாபிகி நீதராத்திரிகி அந்த இரவு பொழுத வந்து கழித்தேன் கழித்தவனாக இருந்தேன் அப்படின்னு தன்னை பத்தி சொல்லிக்கிறான் சோ அகம் நீதராத்திரிகி இந்த நீதராத்திரிகி அகமுக்கு அட்ஜெக்டிவ் அங்க சோ அனுரூபாபிகி கதாபிகி நீதராத்திரிகி உகந்த அனுகூலமான கதைகளை கொண்டு இரவு பொழுதை போக்கி போக்கினவனாக நான் அதுல இங்க வந்து தம் அணுஷையன் இருக்கு இது ஆக்சுவலி தேன சைத்வாங்கிற அர்த்தம் அதுக்கு அந்த சக அர்த்தத்துக்குள்ள வந்து அணுங்கிறத போட்டிருக்கோம் அது கர்ம பிரவச்சனும் ஆயிடுறது அதனால தம் அனுசய அணுங்கறது வந்து மூணாவது தியோதனம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து கர்ம வேர்டோட வந்து, சேர்றதோ தேனசகாங்கிறத விட்டு தித்தியா விபக்திய போடணும் so, சோ தம் அனுசைய அதுல மீனிங் ஆனா அவருடன் கூட படுத்துக்கொண்டு கூட வருமா அணுக்கு வந்து பிறகு கூட வருவாங்க அது வந்து என்னன்னா தனியா நிக்கணும்

திருத்தியர்த்தேங்கிறது தியோத்தியே திருத்தீயார்த்தம் மூணாவது அர்த்தம் வந்து தியோதனம் பண்ணும் பொழுது அனோஹோ கர்ம பிரவச்சனீயத்வம் அணுங்குற ஒரு இதுக்கு வந்து பதத்துக்கு கர்ம பிரவச்சனியம்ங்கிற ஒரு சஞ்ஞாவை கொடுத்து கர்ம பிரவச்சனியம் வந்ததுன்னா தித்தியா வரும் அதோட கூட இருக்கிற வார்த்தைக்கு சரியா அதனால தேன சக தேனசகித்வாங்கிறதுக்கு தம் அணு அனுஷைய அவருடன் கூட படுத்துக்கொண்டு நீதராத்திரி அனுரூபாபிகி கதாபிகி அனுகூலமான கதைகளை கேட்டுக்கொண்டு அல்லது ப பரிமாறிக்கொண்டு பேசிக்கொண்டு நீதராத்திரி பொழுதை கழித்தவனாக பிரத்யுன்மிஷதி உதய பிரஸ்த பிரகல்பே அந்த பிரத்யுன்மிஷதிங்கிறது எல்லாமே இதுக்கு அப்ஜெக்டிவ் ஆவரது அருண அர்ச்சிஷி அருணோதயம் ஆகும் பொழுது சூரியோதயத்துக்கு வெயிட் பண்ணல அருணோதயத்துக்கு போதே காலங்காரத்தால இந்த சந்தியா பிராத்த சந்தியா மோது அருணோதயம் ஆகும் பொழுது அருண அர்ச்சிஷி அருணனுடைய அர்ச்சிஹி ஒரு ஜுவாலை அந்த ஜுவாலையானது பிரத்யுன்மிஷதி சதி அது கண்ணை விழிக்கும் பொழுது அஹ் அருணோதயமானது ஏற்படும் பொழுது பிரத்யுன்மிஷதி சதி அந்த அருணோதயம் எப்படி இருந்ததுன்னா உதய தாவகல்பே உதய பிரஸ்த உதயாச்சலத்துல இவ அருணோதயம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல உதயாச்சலம் உதயகிரி இருக்கும் இல்லையோ மலை மலைக்கு பின்னாடியில இருந்து தானே சூரியோதயம் ஆகணும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அருணோதயம் ஏற்படுறது அருணோதயம் வர்றச்சே அந்த மலையில வந்து நல்ல செவப்பு தட்டுறது அங்க பார்த்தா தாவகல்பே அங்க ஒரு ஃபாரஸ்ட் வயர் ஏற்பட்டா மாதிரி இருக்கான் பாக்குறது அந்த அருணோதயம் அதனால உதய பிரஸ்தன உதயத்தினுடைய உதயாச்சலத்தினுடைய ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய மலை அந்த அந்த மலையினுடைய கல்பம் கல்பப்புங்கிறது சதிருஷம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றது தாவ கல்பே வன்னி சதிருஷே அருணாட்சி இந்த அருணோதயம் அருண அருணனுடைய ஒரு ஜாலைங்கிறது அப்படியே ஃபாரஸ்ட் ஃபயர்னுடைய ஒரு பழம்பு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு கல்பத்ரும கிசலைய அவதீரணி கல்பத்ரும கல்பக விருஷத்தினுடைய கிசலையும் தளிர்கள் அந்த தளிர்களை கூட அவதீரணி திரஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கான் இந்த அருணோதயம் கல்பத்ருமத்தினுடைய கிசலயம் நல்ல ஒரு சேப்பாட்டம் இருக்கும் அந்த பல்லவத்தை விட இது வந்து ஒசத்தியா இருக்குன்னு சொல்றாங்க திரஸ்காரணி அந்த முனிவரை நமஸ்காரம் செய்துவிட்டு நகராய உதச்சலம் நகரத்திற்காக நகரம் பிரதி இரண்டு நகரத்தை நோக்கி உதச்சலம் கிளம்பினேன் அதிர்ஷம் விஹாரத்தை

அதனால தான் அருணார் சிஷி பிரத்யுன்மிஷத்தி சதி அப்படின்னு வரும் ஆஹ் அதர்ஷம் செ மார்க்க அபியாச வர்த்தினகா இப்பதான் அந்த வந்து ஒரு பௌத்த விஹாரத்துக்கு பக்கத்துல ஒரு பௌத்தன் பௌத்தனை பார்த்தேன் அப்படிங்கறது இந்த சென்டென்ஸ்ல க கமபிஷபணகம் அதர்ஷம் மெயின் சென்டென்ஸ் ஏதோ ஒரு க்ஷபணகம் பௌத்தனை இதுல பாத்தீங்கன்னா வியாக்கியானத்துல வந்து க்ஷபணக விஹாரஸ்யாசு போட்டிருக்காரு சௌகதங்கிறது வந்து சுகதங்கிறது இந்த சைத்ர விஹாரம் இருக்குமோ இல்லையோ விஹாரா அப்புறம் சைத்ர இதெல்லாம் அவளுடைய ஒரு ஆஹ் மொனாஸ்ட்ரி மாதிரி சோ அதனால க்ஷபணகம் கமப்பி க்ஷபணக்கம் அதர்ஷம் ஏதோ ஒரு பௌத்தனை நான் பார்த்தேன் எங்க மார்க அபியாசவர்த்தின கஸ்யாபி க்ஷபணக பகிஹி ஏதோ ஒரு க்ஷபணக விகாரம் அந்த பௌத்த விஹாரத்துக்கு வெளியில் பகிஹி ஏ அது எங்க இருந்தது மார்க்க அபியாசவர்த்தின மார்க்கத்துக்கு அபியாச சமீப வர்த்தி பக்கத்துல இருக்கக்கூடிய இங்க இருந்து நகரத்துக்கு போயிட்டு இருக்கான் அந்த ஆசிரமத்தில இருந்து நகரத்துக்கு போற வழியில பக்கத்துல வர்த்தினகா கஸ்யாபி கபனக்க விகாரஸ் விகாரஸ்ய ஏதோ ஒரு இந்த ஆஹ் புத்த விகாரத்துக்கு வெளியில் விவிக்தே தனிமையாக இருக்கக்கூடிய ரத்தாசோக கண்டே ரக்த அசோக மரம் அதனுடைய கண்டன ஒரு அஹ் தோப்பு மாதிரி இருக்கு நிறைய கண்டன ஷண்ட அதாவது சமூகம்னு அர்த்தம் கண்டம்னா நம்ம வந்து பீஸ்னு பாத்திருக்கோம் இங்க வந்து கண்டங்கிற வேர்டுக்கு வந்து அஹ் கூட்டம்னு எடுத்துட்டு இருக்கார் இந்த பாருங்க கதம்பே கண்டம் அஸ்திரியாம் கண்டஹாங்கிறது ஒரு பீஸ் ஆனா ஸ்திரீ இல்லாத நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணோம்னா நமக்கு கதம்ப கூட்டம்ங்கிற அர்த்தத்துல சொல்ற உம் ஆமா ச அசோக கண்டே அசோக மரங்களினுடைய ஒரு கூட்டம் இருக்கும் இடத்தில் நிஷண்ணம் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல விவித்தன ஒருத்தருமே இல்லைன்னு அர்த்தம் தனி வெறிச்சோடு இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய தோப்புல நிஷண்ணம் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த கபணகம் அந்த அதுக்கப்புறம் அஸ்பிருஷ்ட சமாதி சமாதி நிலைமையில இல்ல இப்ப மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மெடிடேட் பண்ணிட்டு இருக்காருனாவது எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லையா அஸ்பிருஷ்ட சமாதிம் அவருக்கு வந்து சமாதி நிலைமைய ஒன்றும் தொடர்ல அவர் ஆதி கஷீணம் உடம்பு உபாதையினால மனசு உபாதையினால க்ஷீணம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கக்கூடியவர் ஏன்னா வெளியில தோற்றத்தை பார்த்தா வியாதி இல்ல பிசிக்கல் ரோகம் எதுவுமே இல்ல ஆனா ஆதி கஷீணம் மனசுல இருக்கக்கூடிய ரோகம் ஆதி கஷீணம் மனவியதானால அப்படியே க்ஷீணம் மெலிஞ்சு போய் இருக்கக்கூடியவரும் அக்ரகண்யம் அக்ரக அனபிரூபானாம் அக்ரகண்யம் அதோட அன்வைக்கணும் அபிரூபகான அழகா இருக்கக்கூடியவா அனபிரூபகான குரூபி முகம் அழகு குறைச்சலா இருக்கக்கூடியவர்கள்ல அக்ரகண்யகாவா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அமங்க் பீப்புள் ஹூஆர் அக்லி அப்படிப்பட்டவர் கிருபண வர்ணம் ரொம்ப ஒரு பிட்டிஃபுல் எப்படி வருத்த கலர் அவருக்கு அதாவது பொலிவே இல்லாத பொலிவற்ற ஒரு அஹ் ஒரு வர்ணத்தை கொண்டவரான கமப்பி க்ஷபணக்கம் ஏதோ ஒரு பௌத்தனை அதர்ஷம் பார்த்தேன் சோ எங்க ஒரு க்ஷபணக விகாரசிய பகி ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புத்த விகாரத்துக்கு வெளியில ஒரு அசோக மரத்தினுடைய ஒரு சுற்றுப்புழல் அதாவது அந்த ஆஹ் விவிக்தே ஒருத்தருமே இல்லாத ஜன இல்லாத ஒரு தோப்புல உட்கார்ந்திருக்க கூடியவர் சமாதி நிலைமையை அடையாமல் மனவியதா மன கஷ்டத்தினால ரொம்ப மெலிஞ்சு போய் கூடியவரும்

முகான் நிப நிபதத்து அஷ் பிந்து அஷ் பிந்து அலக்ஷம் மேல ஆஹ் இந்த லைனோட அப்ராக்கம் சாஞ்ச அந்தி கோப விஷ்டா குவத் க்வ தபஹா சோ உரசிச்ச அசிய அவருடைய மார்பிள் அவர் அழிதன் இருக்கார் இந்த பௌத்தன் வந்து வாசல்ல உட்கார்ந்து வந்து ஒரு விஹாரத்துக்கு வெளியில உட்கார்ந்து அந்த பௌத்தன் ஆஹ் ரொம்ப உம் கண் அப்படியே அதாவது உரசி அஸ்ருபிந்து அலக்ஷயம்ங்கிற மெயின் சென்டென்ஸ் அதுதான் உரசி மார்பில் கண்ணீர் திவிளைகளை பார்த்தேனுங்கிறார் மார்புல கண்ணீர் திவிலைகளை பார்த்தார்னா ரொம்ப நேரமா அழுதுன்னு இருக்கணும் ஏதோ முகத்துல இருக்கிறத வந்து தொடச்சுட்டு இருந்தாருங்கிறது கிடையாது அதை வந்து கண்டுக்காத முகத்திலிருந்து அது வழிய வழிய அது மார்புல வந்து மார்பை நினைச்சுட்டு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அஸ்ருக்களை பார்த்தாருன்னா ரொம்ப நேரமா அழுதுன்னு இருந்திருக்கணும் அதனாலதான் ஒரு கஷணம் வந்து நின்னு கேக்குறார் அந்த இடத்துல ரைட் சோ உரசி அஸ்ய உரசி அந்த க்ஷபணகஸ்ய உரசி பக்ஷசி சிதிலித மல நிச்சயாத் முகாத் நிபதத அஸ்ருபிந்துனு அலக்ஷயம் அஸ்ருபிந்துனு அலக்ஷயம் அஸ்ரு கண்ணீர் பிந்துனு திவிலைகளை அலக்ஷயம் பார்த்தேன் அந்த கண்ணீர் திவிலைகள் என்ன ஆயிருக்கு அந்த கண்ணீர் திவிலைகளுக்கு நிபதாக வழிகின்ற இது வந்து நிபதன்னுங்கிறது வந்து சத்ரு அதுல வந்து த்விதியா பகுவச்சனத்துல இருக்கு சோ நிபதா அஸ்ருபிந்துன்னு அந்த கண்ணீர் திவிலைகளுக்கு அப்ஜெக்டிவ் இது சோ முகாது நிபதா அவருடைய முகத்திலிருந்து வழிகின்ற கண்ணீர் திவிலைகளை அலக்ஷயம் பார்த்தேன் அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா சிதிலித மல நிச்சயாதுங்கிற அழுக்கு முகத்துல மண் கெண்ணு அதெல்லாம் வந்து அப்படியே இந்த க இது மாதிரி இருக்கும் கேக் ஆன மாதிரி இருக்கும் முகத்துல இந்த கண்ணீர் வர்றச்சே அங்கங்க அந்த ஸ்ட்ரீக் மாதிரி அது வரும் சோ அந்த மலம்ங்கிறது அந்த அழுக்கு முகத்துல இருக்கக்கூடிய அழுக்கு நிச்சய கூட்டத்தை சிதிலித்தானா அதை வந்து விளக்கித்து விலக்கி வந்து அந்த அழுக்கு முகத்துல இல்ல எந்த இடத்துல அந்த கண்ணீர் வழிகிறதோ அந்த இடத்துல மாத்திரம் உங்களுக்கு வந்து அந்த அழுக்கு இல்லாமல் இருக்கு சோ முழுக்க முகத்துல வந்து அழுக்கு வந்து அங்கங்க விலகி இருக்கு சோ சிதிலித்தம்னா லூஸ் அண்ட் டர்ட் ஆன் ஹிஸ் பேஸ் ஷிதிலித மலை நிஜயாத்து முகாத்து எல்லாமே அந்த பஞ்சமியில வருது விளக்கப்பட்ட அழுக்கு கூட்டத்தை உடைய முக முகாத்து முகத்தில் இருந்து நிபத்ததாக வழிகின்ற அஸ்ருபிந்து கண்ணீர் விலைகளை அலக்ஷயம் பார்த்தேன் ச அந்திக உபவிஷ்டா கிட்ட போய் நெருங்கி உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குற என்ன ஆச்சுன்னு கேக்குறத விட எப்படி கேக்குறாருன்னா எங்க உன்னோட தபஸ் எதுக்காக இப்படி அழற ச அந்த உபவிஷ்டகா இது வந்து அபஹாரவர்மாக்கு போறது அந்திக சமீபோபவிஷ்டா பக்கத்துல போய் உட்கார்ந்தவனான நான் அகம் அப்ராக்ஷம் கேட்டேன் என்ன கேட்டார் குவ தபா உங்களுடைய தபஸ்ங்கிறது எங்க குவச ருதிதம் இந்த அழுகைங்கிறது எங்க விஷமாலங்காரம் இது ரெண்டும் ஒட்டி வரலையே தபஸ் இருந்ததுன்னா அழக்கூடாது அழறேன்னா உங்களுக்கு வந்து தபசுங்கிறது என்ன ஆச்சு எங்க உங்களுடைய எது எதுக்காக இப்படி அழறேன் அடுத்த சென்டென்ஸ் தான் பெஸ்ட் என்ன பியூட்டிஃபுல்லா ஒருத்தரை வந்து கேக்கறச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறத விட நச்சேத் ரகசியம் இச்சாமி ஸ்ரோத்தும் ஷோக ஹேத்துமுங்கிற ரகசியம் இல்லைன்னா சொல்லலான்னா இஃப் இட் இஸ் நாட் அ பிரைவேட் மேட்டர் ஐ உட் லைக் டு ஹியர் அவ்வளவுதான் அங்க ஷோக ஹேத்தும் இச்சாமி

உதபாத்திய ஆஹ் இப்போ வந்து கதையை சொல்ல போற சோ அப்ரூத அந்த கஷபன பௌத்தன் வந்து இப்ப கதையை சொல்ற சௌமியூயா கேளு நான் சொல்றேன் சௌமியங்கிறது ஜஸ்ட் ஒரு நல்ல குணம் படைத்தவனே எவனோ அழுதுன்னு இருக்கான் நமக்கு என்ன அப்படின்னு விட்டு போகலையோ இல்லையோ நின்னு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு வந்து நமக்கு எப்பவுமே துக்கத்துல இருக்கிறச்சு யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்துல உட்காந்து தடவை கொடுத்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்டா தான் தோணும் அதுதான் இங்க பண்ணா அதனால சௌமிய நல்ல குணம் படைத்தவனே ஸ்ரூயதான் கேடு அகம் அஸ்யாமேவ சம்பாயாம் இந்த சம்பா நகரியில நிதிபாலித நாம்னகா சிரேஷ்டினஹா நிதிபாலித அப்படிங்கிற பெயரை கொண்ட சிரேஷ்டி இந்த செட்டி ஆரம்பம் அந்த சிரேஷ்டிங்கிறது மர்ச்சன்ட் கிளாஸ் சோ சிரேஷ்டினா ஜேஷ்டசூனுஹும் அவருடைய பெரிய பிள்ளையான வசுபாலிதா நாம எனக்கு வந்து வசுபாலிதங்கிற பெயர் எனக்கு நிதிபாலிதங்கிற ஒரு சிரேஷ்டி அஹ் அவருடைய பிள்ளை பெரிய பிள்ளை நாம்தான் வைரூப்பியா தூ என்னுடைய முக அஹ் காரணமாக வை குரூபிங்கிற காரணத்தினால எனக்கு விரூபக அப்படிங்கிற ஒரு பிரசித்தி ஆசித்து அப்படிங்கிற ஒரு புகழ் ஏற்பட்டது ஒவ்வொருத்தர் நிக்னேம் வெப்பால் அந்த மாதிரி இங்க சோ வைரூப்பியாது முகம் அழகா இல்லாத காரணத்தினால விரூபக அப்படின்னு எனக்கு வந்து ஒரு பெரு பிரசித்தி புகழ் பெற்றேன் இந்த நாட்டுல இருந்தான் ரொம்ப அழகா இருந்தான் பாக்குறதுக்கு ஆனா அத்தனை செல்வம் கிடையாது எங்க அப்பா வந்து மர்ச்சன்ட்டுங்கிறதுனால நிறைய செல்வம் இருந்தது இன்னொருத்தன் ரொம்ப செல்வம் கிடையாது ஆனா அவன் பாக்குறதுக்கு அழகா இருந்தான் அதனால அவனை சுந்தரக்கான அவனுக்கு பெயர் அந்நகாச்ச அத்த அத்திரங்கிறச்சே சம்பாயம் அந்த நகரே ஆஹ் சம்பாயம் அத்தாம் நகர்யாம் சுந்தரகி யதார்த்தனாமா நாம சரியான பெயர் அவனுக்கு சுந்தரகன்னுட்டு அவனுடைய பெயருக்கு ஏற்றவாறு ஒரு அழகை படைத்தவனாக இருந்தான் கலா குணைகி சமிருத்தா அழகு மாத்திரமில்லை கலைகளினுடைய ஒரு குணம் குவாலிட்டிஸ் பலவிதமான கலைகள் அவனுக்கு தெரியும் அந்த கலைகள்னால சமிருத்தா செழிப்புடன் கூடினவனாக வசுனா ந அதிபுஷ்டா அதாங்க சோ முதல்ல வந்து சுந்தரக இது யதார்த்தனாமா பாக்குறதுக்கு அழகாக இருந்தா கலா குணைகி சமருத்தா ஒரு செல்வங்கள்னால அவன் வந்து சமருத்தகா செழிப்புடன் கூடினவனாக இருந்தான் ஆனா வசுனா ந அதிபுஷ்டா ரியல் ஐஸ்வர்யம் அந்த பணம்ங்கிறது அவன்கிட்ட கிடையாது ந அதி ரொம்ப அவன்கிட்ட வந்து புஷ்டிங்கிறது ஹி வாஸ் நாட் ஃபீல்டு வித் த லாட் ஆஃப் வெல்த் சோ வசுனா ந அதிபுஷ்டா அபவது தசியச்ச மாச்ச இப்ப என்ன ஆயிடுத்து அவனுக்கும் எனக்கும் இது போட்டியே இல்லையே இவனுக்கோ அழகு இல்ல ஆனா பைசா இருக்கு அவனுக்கோ சுந்தரகனுக்கு வந்து அழகு இருக்கு ஆனா பைசா இல்ல இது ரெண்டு பேருக்கும் எந்த விதத்துல போட்டி ஏற்பட்டதுன்னா வபுர் வசுனி நிமித்திகிருத்திய ஏன்னா ரெண்டு இவனுக்கு பைசா இருக்கு பைசா இல்லைங்கிறத வச்சுன்னுட்டு வேணா இல்ல யாருக்கு ஜாஸ்தி பைசா இருக்குங்கிற போட்டி வேணா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேர் அழகா இருக்காங்கரிச்சே ஒரு அந்த அழகுல வேணா போட்டி நடக்கலாம் ஆனா எங்கடா சண்டை மூட்டி நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு நாலு மனுஷா இருந்துட்டு இருப்பான் நகரத்துல அவர்கள் வந்து ஜோடிக்க முடியாத விஷயத்த கூட ஜோடிச்சு ஒரு முடிச்சு போட்டு ஒரு சண்டையை கலப்பி விடுவா அதுதான் பௌர தூர்த்தாக அததான் பண்ணா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலங்கிறான் என்ன இவனுக்கும் விரூபகனுக்கும் சுந்தரகனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா எப்படி சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு எனிமிட்டியும் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இவ வந்து இவளை கலப்பி விட்டு வேடிக்கை பார்த்தா அதுதான் அங்க சோ தசியச்ச அந்த சுந்தரகசிய மமச்ச இந்த பௌத்தன் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வபுர் வசுனி வபுகூச்ச வசூச்ச வபுர் வசுனி திவித்தியா விபக்தியில இருக்கு வசு வசூனி வசூனி ஆஹ் அதனால வபுர் வசூனி நிமித்தீகிருத்திய அழகையும் செல்வத்தையும் நிமித்தமாக கொண்டு நிமித்தமாக வைத்து வைரம் உதபாத்திய வைரம் ஒரு விரோத தன்மையை உற்பத்தி செய்தார்கள் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படி சொல்லணும் இது வந்து கர்மணி பிரயோகத்துல சோ வைரம் வாஸ் உதபாத்தியத்தை பை தீஸ் பீப்புள் யாரு வைர உபஜீவி பிகி பௌர தூர்த்தி கெட்டவர்கள் இருப்பார்களோ இல்லையோ அந்த கெட்டவர்களால் கெட்ட குடிமக்களால் வைரம் விரோத தன்மையானது உதபாத்தியத்தை உற்பத்தி செய்யப்பட்டது உற்பத்தியதே உண்டாற்று உண்டாக்கப்பட்டது உதபாத்தியத்தை உண்டாக்கப்பட்டது இல்லையா உம் ஏற்ப ஆமா கரெக்ட் வைர உபஜீவி இந்த பௌர தூர்த்தைக்கு அப்செக்டிவ் அது ரெண்டு பேர் சண்டை போட்டா அதுல வந்து ஒரு ஆதாயம் பாக்குறவாம் அப்படிப்பட்ட கெட்ட குடிமக்கள் பௌரஜனங்கள் சோ வைரத்தினால் உபஜீவத்தின்னா அத வந்து அதை அண்டி ஜீவிக்க கூடியவர்கள் வைர உபஜீவி அதை வைத்து பிழைப்பு நடத்த போவார்கள் இப்ப இந்த இன்னொருத்த ரெண்டு பேர் சண்டை போடுறத வச்சுட்டு இவன்பான் மூணாவது ஒருத்தன் பழைச்சுப்பான் வளோ வளோலியோ அதுதான் இவா இந்த ஜனங்கள் வைர உபஜீவி விரோத தன்மையை வைத்து பிழைக்கும் கெட்ட குடிமக்கள் அவர்களால் வைரம் விரோதத் தன்மையானது ஏற்பட்டது அந்த விரோத தன்மையினுடைய அஹ் பின்னுளைவு என்னங்கிறது இனிமே பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல ஒன்னா பார்ப்போத